நான் வந்து இன்னைக்கு ஒரு பாய் போட்டு என்னால் தூங்க முடியும், அப்படிதான் தூங்குறேன் முக்கால்வாசி நாள். அண்ட் ஒரு ஒரு ஃபேன் தான், ஏசியே கிடையாது வீட்டில், ஏசி இல்லாமே தான் இருக்கேன். ஏன்னா ஏசி தேவையில்லை எனக்கு, ஏசினால ஹெல்த் ப்ராப்ளம் தான் வருது, ஏசி வேணான்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்போவும் நமக்கு என்ன பயம், நான் சாப்பிட்றதுலாம் சாதாரணமாக இருக்கும், நமக்கு எப்போவுமே வந்து டேஸ்ட் சிம்பிளாக இருக்கும், போட்டுக்கிற சட்டையிலையும் சரி. இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன், நானே ஒரு ஆட்டோ ஓடுவேன், எலக்ட்ரிக் ஆட்டோ, அது போகிற எனக்கு நல்லா நிம்மதியாக இருக்கேன். அப்போது அவ்வளோ பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பணம் இல்லாட்டாலும் ஏன் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன். அப்ப நான் ஏன் அந்த பணத்தை பத்தி நான் பயப்படணும், ஏன் நான் பயப்படணும், போச்சுன்னா போறது அவ்வளவுதான், அதான் நான் நினைக்கிறது. எனக்கு வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் கேட்ஜெட் தான் கையில இருக்கணும், லேட்டஸ்ட் இதுதான் கார் தான் ஓட்டணும், அந்த மாதிரி எனக்கு இன்னும் இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த வெல்த் இருக்கிறனால தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே இப்ப இன்னைக்கு 120 ஸ்டூடெண்ட்ஸ் நேத்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க, நேத்தி சனிக்கிழமை கணக்கு பாத்தீங்கன்னா 120 கிட்ட வந்துட்டாங்க, அது 3லேருந்து ஆரம்பிச்சேன்னா 120 இருக்காங்க. இது வந்து பணம் இருக்கிறனால தான் இது கிடுக்கிடுன்னு அந்த மாதிரி க்ரோ பண்ண முடிஞ்சது. உடனே டீச்சர் ஹையர் பண்றோம், ட்ரெயின் பண்றோம், பணத்தை பத்தி கவலைப்படல, நம்ம பாட்டுக்கு செக் எழுதிட்டே இருக்கும், அதுக்கு அதுக்கு பணம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க, கண்டிப்பா பணத்துக்கு யூஸ் இருக்கு. ஆனா அதுலயே என்ன சொல்லுவேன், நம்ம எனக்கு வந்து மந்த்லி எனக்கு பட்ஜெட்டே எனக்கு 25 லட்சம் ரூபாய் இருந்தாதான் நான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு நான் ஏறி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுங்க, அப்ப நான் பணத்துக்கு நான் அடிமை ஆயிடுறேன், பணம் வந்து எனக்கு சேவ் பண்ணாம பணத்தை நான் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடறேன், அதுதான் பிரச்சனை. பணம் எனக்கு அடிமையா, அதான் முக்கியம். யாருக்கு என்ன பண்ண முடியும், இந்த இந்த ப்ராப்ளத்தை நம்மளால சால்வ் பண்ண முடியுமா அப்படி யோசிக்கிறேன். அதாவது எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் கேட்ஜெட் தான் கையில இருக்கணும், லேட்டஸ்ட் இதுதான் கார் தான் ஓட்டணும், அந்த மாதிரி எனக்கு இன்னும் இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ இந்த ஸ்கூல்ல இவ்வளவு செலவழிச்சா என்ன பண்ண முடியும், இந்த கிட்ஸுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுனால அந்த பணத்துக்கு அந்த மாதிரி போறது. ஒரு ரிசோர்ஸ்ங்கிறது டேலண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு மைக்ரேஷன்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தை, ஒரு மனிதன் பொருள் தேடி, பணம் தேடி, அறிவை தேடி, எதை தேடியும் நகர்ந்து செல்லுதல் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தின் பெரும் வேலை. இப்போது அந்த நகர்தலை குறைப்பதன் வழியாக அங்கங்கு அங்கங்கு திறமையான சமூகங்களை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உருவாக்க முடியும், அதுவும் நம்ம இந்தியாவோட நம்மளோட சுச்சுவேஷனை உருவாக்க முடியும். ஏன்னா ஒரே ஒரு மாவட்டம் இந்தியாவில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து அதில் வந்து ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்க, 15லேருந்து 20 லட்சம் பேராவது இருப்பாங்க. நம்மள்கிட்ட ஒரு 600 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, 650, அதனால ஒரு 20 லட்சம் 25 லட்சம் பேர் நம்மள்கிட்ட அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க. நீங்க அதோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபின்லாண்ட் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு சுவிட்சர்லாண்டில் ஒரு பாதி பாப்புலேஷன் இருக்கு. ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சுவிட்சர்லாண்ட் பாப்புலேஷன் இருக்கு. சரி, எங்கே எடுத்தாலும் நீங்கள் இந்தியாவில் வந்து ரேண்டமாக ஒடிசா போங்க, இல்லை மத்திய பிரதேஷ் போங்க, எங்கே போனாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தால் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு மக்கள் தொகை. அப்போ இருக்கும்போது அந்த மக்கள் தொகை அதில் இருக்கிற குழந்தைகளை வச்சு திறமையை கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதார வாழ்வாதாரத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ என்னோட குறிக்கோளே ஒரே ஒரு மாவட்டத்தை நல்லா அப்படி பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு குறிக்கோள், வாழ்க்கை குறிக்கோள். ஓகே, ஒரு ஒரு மாடல் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி கிரியேட் பண்றீங்க, ரிசோர்ஸ் வில் பி அவைலபிள் நியர் த டேலண்ட், நியர் த டேலண்ட், அதை கிரியேட் பண்ணால் மற்ற மாவட்டத்திலாம் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இதே ரோல் மாடல் ஃபார் அதர் கம்பெனிஸ், அதாவது ஜோ மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது, ஆனால் இதை பார்த்து இதை இவங்க செய்கிறாங்க, நம்மளும் நம்ம ஊரில் செய்வோம், நம்ம மாவட்டத்தில் செய்வோம் அப்படின்னு ஆரம்பிக்கணும், அதான் என்னோட குறிக்கோள்.